ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முன்னாடி பார்த்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பாத்துருங்க. யாரெல்லாம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அம்மா யாசினோட சரோ கோச்சிட்டு போனா, அவளை பாத்துடலான்னு பார்த்தா முடியவே இல்லையே. இவ்வளவு நேரம் வெளியே நின்னும் பாத்துட்டு வந்தாச்சு, ஆளே காணுமே. வீட்டுக்குள்ள போய் படுத்திருப்பாளோ, வாசல்ல போய் நின்னு கூட்டு பாக்கணும். அம்மா இருப்பாவளே, மெதுவா போய் பாப்போம். சரோ சரோ சரோ, எங்க இருக்க சரோ? மாசரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரோ சரோ, ஒரு வார்த்தை கூட பேச முடியல. சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கா! இன்னைக்குதான் என்னை பத்தி சிரிச்சுட்டே வந்த. அதுக்குள்ள வி அம்மாவுக்கு பொறுக்கையில கூப்பிட்டுட்டாவ. பாத்திரம் தானே வி அம்மா விளக்க சொன்னாவே, வளவுக்குள்ள தானே போட்டு விளக்குவா? அங்க போய் பாக்கணும். பேவியர் பாவம் பேச கூப்பிட்டானா வி அண்ணன் பேச கூப்பிட்டான்னு தெரியல. அது வந்துங்க போயிங்க ஒழுங்கான பதில் சொல்லியால எதுக்கு கூப்பிட்டுருப்பான்? வீட்டு வாசல்ல வந்து எல்லாம் கூட மாட்டானே அவங்க. இடக்கா எதுக்கு வேணாலும் கூப்பிட்டு போறேன். என்னன்னு கேக்குறதுக்குள்ள பாத்திரம் விளக்கு பாத்திரம் விளக்குன்னு சொல்லிட்டா. ஒரு நிமிஷம் நிக்க முடியாது. இன்னைக்குதான் அந்த பயண பத்திரத்தை விளக்குன விளக்குன முடியா? ரெண்டு நாளைக்கு சேர்த்து போட்டு தான் விளக்குனா என்ன? இன்னைக்கே விளக்கிறமா அவ்வளவு பத்திரத்தையும். பயண பத்திரத்தை ரெண்டு பேருக்கு தான் ஜோபிங்க, இவ்வளவு பத்திரத்தை சேர்த்து போட்டு வச்சிருக்கா. அவளுக்கு உட்காந்து விளக்கி பார்த்தா தான் தெரியும். இந்த தேங்காய் நேரம் வச்சுட்டு என்னால தேய்க்க முடியுதா கொண்டாட முடியுதா? பாத்திரம் முழுக்க கரியாக்கி முடியா. நேத்தான் ஜோர் பங்கியாலும். ஐய் சரோ இங்கதான் இருக்கா? நான் வேற வீட்டுக்கிட்ட போய் பேசியதை விட இங்கே நின்று பேசிட்டு போலாம். யாரும் பார்க்க மாட்டாவ. சரோ சரோ சரோ, இங்க பாரு சரோ. பாத்திரத்தை தேய்க்கிறியா இல்ல உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கியா பாத்திரத்து கூட? ஐயோ அவ அம்மா வந்துட்டாவளே. இம்மா விளக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பொறுமையா டேய், பாத்திரத்துக்கு வலிக்க போது. காலையில இருந்து பாத்திரத்தை விளக்க வைக்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஒரு வார்த்தை கேக்குறியா நீ? பாத்திரத்தை விளக்கிருந்தாச்சுனா நான் இந்நேரத்துக்கு சமைக்கவே ஆரம்பிச்சிருப்பேன். நின்னு தூங்கியா உட்காந்து தூங்கியா? காலையில இருந்து ரெண்டு குடம் தண்ணி மட்டும் தான் நின்னு தூங்கி நடந்து தூங்கி உட்காந்து தூங்கி எடுக்க. பிற வீட்டுல ஒரு வேலை செய்ய இல்ல. தூத்து அல்லன்னு சொன்னேன், அதுவும் கேட்க இல்ல. நானே தான் கடந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னா பேரு, ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்ல. இப்ப நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். காலையில இருந்து இந்த வீட்டுல என்ன வேலை செஞ்சா சொல்லு. நான் எத்தனை வேலை செஞ்சிருக்கேன் வீடு தூத்தனா? பத்து குடம் தண்ணி எடுத்திருக்கேன். வீட்டுக்குள்ள மட்டும் தூத்திட்டா போதுமா? வரவு யார் தூப்பா, முத்தை யார் தூப்பா, அதெல்லாம் நான் தான் தூத்திருக்கேன். இப்பெல்லாம் எந்த வேலை செஞ்சாலும் அறகுறையா தான் இருக்கு. நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஒரு நேரம் கால் வீட்டுல பதிய மாட்டிக்க எனக்கு. என் நேரமா என்னாலயும் பயணம் புரிய எங்கதான் பயணம் போறா? நான் வேற எங்க போவேன்? ரோசா பக்கம் வீட்டுக்கு தான் போவேன். என் ஃப்ரெண்ட் வந்திருந்தா அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். என் நேரமா எதுக்கு வாசல்ல போய் நிக்கா? பொம்பளை பிள்ளைக்கு வாசல்ல என்ன வேலை வேண்டி கிடக்கு? வீட்டுக்குள்ள இரு இல்ல வளவுக்குள்ள இரு. என் நேரமா வாசல்ல என்னதான் பண்ணியா நீ? வாசல்ல நிக்கிறிய தவிர ஒரு நாளா தொடப்பத்தை எடுத்து தூக்குறியா? வர வர உன் சேர்க்கை எல்லாம் சரியில்லை. ஃப்ரெண்டு சரியாத முதல்ல விடு, வீட்டுல ஒழுங்கா வேலையை பாரு. ஆ சரிம்மா, என்ன ஒழுங்கா வேலை செய்ய. சீ, வர வர எங்க அம்மா சித்தி மாதிரி ஆயிட்டு வர. சீக்கிரத்துல மாணிக்கத்தை கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு போயிடணும். எப்ப பாரு வேலை செய்யல வேலை செய்யலன்னு என்ன குறை சொல்லியதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கா. அவன் அந்த வேலை செய்ய வேண்டியதானே? பெத்த பிள்ளை இப்படி ஏசியமானு கொஞ்சமா நினைப்பிருக்கா மனசுல? நானும் தான் எவ்வளவு வேலை செய்ய முடியும், இவ்வளவு பார்த்தத்தை எப்படி கழுவிடுவேன்? மனசாட்சியே இல்லாம அள்ளி போட்டு வச்சிருக்கா. எப்படி விளக்கிய விளக்கிய நின்னு நின்னு பாக்க என்ன முடங்கிட்டே இருக்கா? இம்மா அது வந்து நல்ல விளக்கம்ல கறியே போக மாட்டேங்க பத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் வேலையை பாரு. நீ போமா போ, நான் விளக்கி எடுத்துட்டு வாரு. நீ விளக்க நான் போறேன். போறேன்னு சொல்லிட்டு போறால பாரு, நின்றுட்டே இருக்கா. சீக்கிரம் விளக்கிட்டு ஓடணும். சரோஜா பார்க்கவே மாட்டேங்க. ஒரு கல்லத்துக்கு போடுவோமா? கல்லத்துக்கு அடிச்சாதான் சரிபட்டு வரும். அப்பதான் நான் நிக்கதை எட்டி பாப்பா. ஐயோ தலையில யாரோ கல்லத்துக்கு அடிக்கிறாவே. ஐயோ அவ அம்மா மேல போட்டுட்டு. ஐயோ ஆனந்த் எதுக்கு கல்லத்துக்கு அடிச்சிட்டு போறான்? நான் பாக்கணும்னு பேதி இருப்பான் கல்லத்துக்கு அடிச்சிருப்பான். இம்மா என்னாச்சுமா, எதுக்கு அங்க திரும்பி பாக்க? யாரோ என்ன கல்ல தூக்கி அடிச்சிட்டாவே. இம்மா யாருமே இங்க வரலமா, கல்லு அடிக்கல. இல்ல, என் மேல வந்து கல்லு விழுந்தது. யாரோ கல்ல தூக்கி அடிச்சிருக்காவ, கீழ பார் கல்லு கிடக்கு. இம்மா நீ ஏமாந்துட்ட பாத்துக்க. என்ன உளறிட்டு இருக்கா? ஆமாமா நீ ஏமாந்துட்ட பாத்துக்க. என்ன சரோஜா என்ன சொல்லிட்டு இருக்கா? இம்மா நீ இப்படி வளர்ந்திருக்கே தவிர உனக்கு சின்ன விஷயம் அது கூட தெரியல. என்ன விஷயம், என்ன ஆச்சு சொல்லு. இம்மா அந்த கல்ல காக்கா தான் எடுத்து வந்து நான் பார்த்தேன். காக்கா இவ்வளவு பெரிய கல்ல எப்படி தூக்கிட்டு வரோ? என்ன உளறிட்டு இருக்கா சரோஜா நீ? என்ன நீங்க நிக்காதமா வீட்டுக்குள்ள போமா? வீட்டுக்குள்ள போ. நீங்க நின்னு வச்சுக்கியா மறுபடியும் கல்லு தூக்கிட்டு வந்து உன் மண்டையிலே போட்டு போயிரும்.
ஒரு ஒரு கல்லா எடுத்து வந்து போட்டா தான தண்ணி மேல வர அது குடிக்க முடியும். என்ன இது மாதிரி கல்ல நிறைய வரமா? நீங்க எனக்கே அந்த வீட்ல பேரு. காக்கா இவ்ளோ பெரிய கல்ல தூக்கிட்டு எப்படி வரும்? இது யாரோ வேணும்னே தூக்கி வீசி இருக்காவே. உனக்கு என்ன நம்பிக்கை வரல? இமா அது வந்து தண்ணி பெரிய பக்கெட்ல இருக்கு பாத்தியா? தண்ணி மேல இருந்தா கல்ல தூக்கிட்டு வந்திருக்காது பாத்துக்க. அரவாளி இருக்கதனால பெரிய கல்ல தூக்கிட்டு வந்து போட்டாச்சுனா சீக்கிரம் நிறைஞ்சி தண்ணி குடிச்சிரலாம்னு வந்திருக்கு. நீ வீட்ல போமா? இங்க ஏதோ ஒரு சரி இல்ல சரோஜா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏமா அப்படினா நாளைக்கு நீ பாத்திரம் விளக்கி பாரு. நான் வேணா நீ நிக்கறதுல நின்னு பாக்கே கல்ல வரதானே பாப்போம். வாய மூடு காக்கா எனக்கு கல்ல தூக்கி இப்படி எரிஞ்சிருக்கு. இது யாரோ வேணும்னே தலையில வீசின மாதிரி இருக்கு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்க நீ மட்டும் பதில் சொல்ல கரெக்ட்டா சொல்லணும். உனக்கு கல்ல எந்த இடத்துல பட்டு உச்சி மண்டல பட்டுச்சா சைடுல பட்டுச்சா? உச்ச தலையில தான் பட்டுது. ஆ இப்போ புரியதா நான் சொன்னே கரெக்ட்டே? கல்ல மேல இருந்து வந்திருக்கு. மேல என்ன தெரிஞ்சிருக்கோ காக்கா தான் பறந்திருக்கு. யாராவது கல்ல எரிஞ்சிருந்தாவே நிச்சிக்க அது பதடில தான அடிக்கும். இது காக்கா மா ரெண்டு கால் தான் அந்த காக்காக்கு இருந்து நானே பாத்தேன். எல்லா காக்காக்கும் ரெண்டு கால் தான் இருக்கும். நீ பார்த்த காக்காக்கு மட்டும் ரெண்டு கால் இருக்காது. ஒரு நாள் அந்த காக்காய் காலை உடைக்கிறீ. சரிமா காக்கா கண்ணல பட்டு நான் காலை உடைச்சிரு. இப்ப வீட்டுக்குள்ள போய் உட்காருமா? போ சீக்கிரம் வளைக்கிட்டு 5 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வரணும். இங்கே உட்கார்ந்திருக்க கூடாது சரியா? நான் சரிமா வேற போம்மா. போ ஆனந்த் தான் கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். அவனுக்கு இருக்கு இன்னைக்கு பேதியில போவான். எங்க அம்மா மேல கல்ல தூக்கி எரிஞ்சிருக்கான். நான் என்னென்னத்தையோ சொல்லி சமாளிச்சிருக்கேன். அந்த பையனை கல்ல அந்த பாத்திரத்துல எரிஞ்சிருக்கலாம்ல. எங்க அம்மா மேல தூக்கி எரிஞ்சிட்டு போறான். எங்க அம்மைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாம கண்ணு தெரியாமலையானே என்னமோ. சே ஒரு நிமிஷத்துல நீ மாட்டி விட்டுற பார்த்தான். எங்க அம்மா இன்னைக்கு நீ கடிச்சே கொதறிப்பா. எப்படியோ தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு. நான் இந்த காக்காய்க்கு தான் நன்றி சொல்லி ஆகணும் இன்னைக்கு. ஒரு காக்கா கதை தெரிஞ்சதுனால நான் தப்பிச்சிருக்கேன். இவனால நான் என்ன எத்தனை கதையை படிச்சு தெரிஞ்சுக்கணுமோ தெரியல. சீக்கிரத்துல விலைக்கு போட்டு போகணும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.